இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிஎஸ்டி டோர் டிரைவில் எப்படி எப்படி கனெக்ஷன் பண்ணுறது, அப்புறம் அதோட டியூனிங் ப்ரொசீஜர் எப்படின்ட்டுன்னு. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம இதுக்கு கனெக்ஷன் எங்கே பண்ணுறோன்ட்டுன்னு. இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் தான் நம்ம கொடுக்கணும். அண்ட் அதோட டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஏசிஎல் ஏசிஎன் பிஇ ஏசிஎன். அங்கே வந்து நியூட்ரல் சப்ளை கொடுப்போம் ஏசி அண்ட் ஏசிஎல், அதான் ஏசிஎல் லைன், லைன்னா ஃபேஸ். நெக்ஸ்ட்டு பிஇ எர்த்து. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோர் டிரைவுக்கு நம்ம கொடுக்குற இன்புட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கமாண்ட். ஸோ அதோட டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஐஎன் ஒன், இதோட வந்து ஓப்பன் கமாண்டை கொடுப்போம். அண்ட் ஐஎன் டூ, இதில் க்ளோஸ் கமாண்டை கொடுப்போம். அண்ட் அதுக்கான காமன் வந்து காமன் ஒனில் கொடுப்போம். ஐஎன் த்ரீ ஐஎன் ஃபோர் ஐஎன் ஃபைவ் இந்த மூணு கமாண்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அந்த மூணு டெர்மினல் நம்மளுக்கு எம்டியாக தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக எப்படின்னா இது கனெக்ஷன் ஐஎன் ஒனில் ஓப்பன் கமாண்ட், ஐஎன் டூவில் க்ளோஸ் கமாண்ட், அண்ட் காமன் ஒனில் டோர் ஓப்பன் டோர் க்ளோஸ்க்கான காமன் சப்ளையை இங்கே தான் கொடுப்போம். ஸோ ஓப்பன் க்ளோஸ் கமாண்ட் அண்ட் சிங்கிள் ஃபேஸ் இது ரெண்டும் நம்ம டோர் டிரைவுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். இங்கே தான் நம்ம இதோட கனெக்ஷன் எடுப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதோட ஓப்பன் க்ளோஸ் லிமிட் எங்கே கொடுப்போம். ஸோ அது நம்ம எங்கே கொடுப்போம்னா இந்த டோர் டிரைவோட ரைட் சைடு பார்த்திங்கன்னா காமன் டூ கே ஒன் ஏ கே ஒன் பி கே டூ ஏ கே டூ பி. ஸோ இங்கே தான் நம்ம இதோட ஓப்பன் க்ளோஸ் லிமிட் கனெக்ஷன் எடுப்போம். இது டோர் டிரைவ்லேருந்து வர அவுட்புட். ஸோ இது லெஃப்ட் சைடில் இருக்குது நமக்கு. காமன் டூவில் உங்கள் கண்ட்ரோலர்லேருந்து வர டோர் ஓப்பன் டோர் க்ளோஸ் லிமிட்டு ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோராக இருந்தாலும் சரி மைனஸ் டுவெண்ட்டி ஃபோராக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் எப்படியே காமன் டூவில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கே ஒன் ஏ கே ஒன் பி இது ரெண்டும் ஓப்பன் லிமிட்டுக்கான என்ஓஎன்சி பாயிண்ட்டு. ஸோ கே ஒன் ஏ வந்து ஓப்பன் லிமிட்டோட என்சி பாயிண்ட் அண்ட் கே ஒன் பி வந்து ஓப்பன் லிமிட்டோட என்ஓ பாயிண்ட்டு. சேம் கே டூ ஏ கே டூ பி இது வந்து க்ளோஸ் லிமிட்டுக்கான கனெக்ஷன் எடுக்கிற பாயிண்ட். கே டூ ஏ க்ளோஸ் லிமிட்டோட என்சி பாயிண்ட், கே டூ பி க்ளோஸ் லிமிட்டோட என்ஓ பாயிண்ட். ஸோ இங்கே நீங்கள் கனெக்ஷன் எப்படி பண்ணுவீங்கன்னா காமன் டூவில் உங்கள் கண்ட்ரோலரோட ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோராக இருந்தாலும் சரி மைனஸ் டுவெண்ட்டி ஃபோராக இருந்தாலும் சரி டோர் ஓப்பன் டோர் க்ளோஸ் லிமிட்டுக்கானது கனெக்ஷனை இந்த இடம் காமன் டூவில் கொடுத்துருவீங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் லிமிட்டை நீங்கள் என்சி பாயிண்ட்டில் பண்ணுறீங்கன்னா கே ஒன் ஏல, அதே மாதிரி க்ளோஸ் லிமிட்டும் நீங்கள் கே டூ ஏல தான் கொடுக்கணும். ஸோ ரெண்டு என்சி பாயிண்ட்டு தான் யூஸ் பண்ண முடியும். சேம் என்ஓ பாயிண்ட் உங்களுக்கு தேவைன்னா கே ஒன் பி இது ஓப்பன் லிமிட், கே டூ பி இது வந்து க்ளோஸ் லிமிட்டுக்கான என்ஓ பாயிண்ட். ஸோ ஒரு என்சி ஒரு என்ஓ நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணால் ரெண்டு என்சி இல்லைனா ரெண்டுமே என்ஓவாக தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுதான் இந்த டோர் டிரைவ் லிமிட்டுக்கான கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற காமன் த்ரீ அண்ட் காமன் ஃபோர் அதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் அந்த கனெக்ஷன் நம்மளுக்கு எம்டியாக தான் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கனெக்ஷன் இதோட என்கோடர் கனெக்ஷன். ஸோ அதிலே பி ஃபைவ் டெர்மினல் நம்பர் அண்ட் என்கோடர் அப்படின்ட்டு மென்ஷன் ஆகிருக்கும் டோர் டிரைவ்லேயே. இதை நீங்கள் எந்த கனெக்டும் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக மோட்டர்லேருந்து இந்த ஒயர் வரும். ஜஸ்ட்டு நீங்கள் இதோட கனெக்டர் எடுத்து இதில் ப்ளக் பண்ணால் போதும், அது கரெக்டான பொசிஷன் பார்த்து அதை ப்ளக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதோட மோட்டர் கனெக்ஷன். ஸோ இதோட கனெக்டர் நேம் வந்து பி செவன், மோட்டர்னு எழுதியிருக்கும். இதுவும் டேரெக்டாக மோட்டர்லேருந்தே தான் வரும். இந்த கனெக்ஷனும் நீங்கள் பண்ண தேவையில்லை, இது மோட்டர் சைட்லேருந்தே அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ப்ளக் எடுத்து நீங்கள் இங்கே ப்ளக்இன் பண்ணால் போதும். ஸோ வாங்க இதோட டியூனிங் ப்ரொசீஜர் எப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது நீங்கள் இந்த டோர் டிரைவில் பார்த்தீங்கன்னா நாலு பட்டன் இருக்கும் டோட்டலாக, எஸ்கேப் என்டர் லெஃப்ட் ஆரோ அண்ட் அப் ஆரோ. நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ உங்கள் டோரை பாதியாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சைட் ஆரோ பட்டனை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணணும் த்ரீ செகண்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு மோட்டர் லைட்டாக டியூன் ஆகிற மாதிரி லைட்டாக ஃபார்வர்ட் அண்ட் லைட்டாக பேக்வர்டு இது மட்டும் மூவ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் என்னாகும், டோர் ஃபுல்லாக ஓப்பன் டோர் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி உங்களுக்கு டியூனிங் கம்ப்ளீட் ஆகிட்டு, டியூனிங் முடிச்சுட்டு ஓப்பன் இருக்கும்போது ஓப்பன் எல்இடி ஆன் ஆகும், க்ளோஸில் இருந்தால் க்ளோஸ் எல்இடி ஆன் ஆகும். டியூனிங் டைமில் ஏதாவது ஃபால்ட் வந்ததுன்னா இந்த ஃபால்ட்டுங்கிற எல்இடி ஆன் ஆகிட்டு அப்புறம் டிஸ்பிளேயில் நம்மளுக்கு என்ன எரரோ அந்த எரர் நம்பர் ஷோ ஆகும் நமக்கு. அண்ட் மொத்த டியூனிங் ப்ராசஸ்க்கு அப்பையும் இந்த மோடுங்கிற எல்இடி தான் ஆனில் இருக்கும். டியூன் முடிஞ்சதுக்கப்புறம் மோடுங்கிற எல்இடி ஆஃப் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ, அவ்வளோதான்.